அனைவருக்கும் வணக்கம். இந்திய அரசாங்கம் இலங்கை தமிழர் விடயத்தில் உடன் அக்கறை செலுத்த வேண்டும். இலங்கை சுதந்திரமடைந்து 75வது ஆண்டினை கொண்டாடுகின்ற போது இலங்கையில் வாழுகின்ற இலங்கை தமிழர்களும் இந்தியாவிலிருந்து பிரித்தானியர்களால் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட அப்பாவி இந்திய தமிழர்களும் இன்று வரை நிற்கதியாகவே இருக்கிறார்கள். இலங்கை தமிழருடைய பிரச்சினைகளை தீர்ப்பதில் இந்தியா முழுமையாக தலையிட்டு வடக்கு கிழக்கு மாகாணத்தை இணைத்து ஒரு நிரந்தர தீர்வை தருவதாக எடுத்த முயற்சி இன்று தோல்வியிலே இருக்கின்றது. எனவே இலங்கை தமிழருடைய பிரச்சினையை தீர்ப்பதில் இந்திய அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு தான் மிகவும் அவசியம். எனவே தயவு செய்து கௌரவ இந்திய பிரதமர் அவர்களும் இந்தியாவில் வாழுகின்ற இலங்கை தொடர்பான அக்கறையுடைய அத்தனை அரசியல் பிரமுகர்களும் இலங்கை தமிழர்களுடைய நீண்டகால பிரச்சினையை தீர்த்து வைப்பதில் உடனடி அக்கறை செலுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய பிரச்சினையை தீர்க்க முற்படுகின்ற போது மத தலைவர்கள் மற்றும் சில அமைப்புகள் அதை எதிர்த்தவுடன் கைவிட்டு விடுகிறார்கள். இன்று வடக்கு கிழக்கு மாகாண சபை உருவாக்கப்பட்ட போதிலும் அதற்குரிய உண்மையான கட்டமைப்பு அமுல் செய்யப்படவில்லை. இன்னும் மக்கள் அவலத்தில் இருக்கிறார்கள். இன்றைய இலங்கையினுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இலங்கை தமிழ் மக்களுடைய பிரச்சினையை தீர்ப்பதாக வாக்குறுதி அளித்த போதிலும் இன்று அந்த வாக்குறுதி காலந்தாழ்த்தப்படுகிறது. எனவே இந்திய அரசாங்கம் நீண்ட காலமாக இந்த தமிழருடைய பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாமல் இருப்பதை ஒரு முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வந்து விடுவதற்கு உறுதுணை செய்ய வேண்டும் என்று இலங்கை வாழ் இந்துக்கள் சார்பில் ஒரு பொதுமகன் என்ற வகையில் இந்த வேளையிலே உருக்கமாக வேண்டிக் கொள்கிறேன். 200 ஆண்டுகள் இந்திய வம்சாவளி மக்கள் இலங்கையிலே இன்னும் அடிமையாகத்தான் வாழுகிறார்கள். அவர்களுக்கு நிரந்தர வீடில்லை, நிரந்தரமான தொழிலில்லை, உரிய சம்பளம் வேதனம் வழங்கப்படவில்லை. அவர்களுக்கு 200 வருஷம் இந்த நாட்டிலே இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்காக நெற்றி வியர்வை நிலத்திலே சிந்த உழைத்த மக்களுக்கு ஒரு பிறப்பு காணி கூட இன்னும் சொந்தமாக இல்லை. இவை எல்லாவற்றையும் இந்திய அரசாங்கம் இப்பொழுது தீர்த்து வைக்க வேண்டும். மலையகத்திலே வாழுகிற இந்திய வம்சாவளி மக்களுடைய பிரச்சினை, வடக்கு கிழக்கு மற்றும் இலங்கையினுடைய ஏலிய பாகங்களில் இருக்கின்ற தமிழருடைய பிரச்சினையை உடனடியாக இந்த சந்தர்ப்பத்திலே நேரடி கண்காணிப்பிலே இதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அடுத்து இந்து மக்கள் சார்பிலே விடுக்கக்கூடிய வேண்டுகோள், இந்துக்களுடைய புனித ஆலயமாக இருக்கின்ற திருக்கோணேஸ்வரம் இன்னும் கடற்படையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் குறிப்பாக இலங்கையினுடைய தொல்லியல் திணைக்களத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் இருப்பதனால் சுதந்திரமாக திருக்கோணேஸ்வர ஆலயத்தை பரிபாலனம் செய்ய முடியாமல் கோணேஸ்வரர் ஆலயம் தத்தளிக்கிறார்கள். திருக்கேதீஸ்வர ஆலய திருப்பணியை எப்படி இந்திய அரசாங்கம் பொறுப்பேற்று செய்ததோ அதே போல திருக்கோணேஸ்வர ஆலயத்தினுடைய திருப்பணியை நீண்ட காலமாக செய்யப்படாமல் இருக்கின்ற திருப்பணியை இந்திய அரசாங்கம் பொறுப்பேற்று செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் வேண்டுதல் விடுத்திருந்தோம். இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு சென்று அங்கே எல்லாவற்றையும் பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆலயத்துக்கு சமீபமாக இப்பொழுது வேண்டுமென்று பெட்டி கடைகள் போடப்பட்டு தென்னிலங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்களால் அந்த கோயில் பாதை ஆக்கிரமிக்கப்படுவது, அவர்கள் நிரந்தர கட்டடம் கட்டுவதற்கு முயற்சி செய்வதையும் கௌரவ இலங்கை ஜனாதிபதிக்கும் கௌரவ இந்திய பிரதமருக்கும் நாம் அறிவித்திருந்தோம். உரிய நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளிக்கப்பட்ட போதிலும் இதுவரை
நிரந்தரமான தீர்வு காணப்படவில்லை. எனவே திருக்கோணீஸ்வர திருத்தலத்தை, ஒரு மிக நீண்ட வரலாறு கொண்ட திருக்கோணீஸ்வர திருத்தலத்தை பாதுகாப்பதற்கு அனைவரும் இந்த வேளையிலே முயற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக இந்திய அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். மேலும் இந்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களும் இந்திய அரசோடு மிக நெருக்கமான தொடர்பில் இருக்கின்ற ஒரு அரசியல் பிரமுகராக வலம் வந்து கொண்டிருக்கின்ற திரு அண்ணாமலை அவர்களும் இங்கே யாழ்ப்பாணம் வந்திருப்பதை அறிந்து நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்து மக்கள் சார்பில் அவர்களுடைய வருகை குறித்து எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய பிரதமரோடு மிக நெருக்கமான தொடர்பில் இருக்கின்ற திரு அண்ணாமலை மற்றும் முருகன் அவர்கள் நேரடியாக இன்றைக்கு இங்கு வந்திருக்கின்ற போது இன்னும் எங்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்படாமல் இருக்கின்ற நிலங்கள் தொடர்பாகும், எங்களுடைய இனப்பிரச்சினை தொடர்பாக தீர்க்கப்படாமல் இருக்கின்ற விடயம் தொடர்பாகவும் உடனடியாக இவற்றை அவதானித்து இந்திய பிரதமருக்கு தெளிவுபடுத்த வேண்டியது அவருடைய பிரதான கடமையாகும். இதே நேரத்திலே பல கனவுகளோடு யாழ்ப்பாணத்து மக்கள் இந்திய கலாச்சார நிலையத்தை எதிர்பார்த்தார்கள். இப்பொழுது இந்திய கலாச்சார நிலையம் உண்மையிலே யாரிடம் ஒப்படைக்கப்படுகிறது? இது யாழ்ப்பாண மக்களுக்காக கட்டப்பட்டது. யாழ்ப்பாண மக்கள் சுதந்திரமாக இந்த கலாச்சார நிலையத்தை பயன்படுத்தக்கூடியதாக இது வடக்கு மாகாண சபைக்கு உட்பட்ட அதிகாரத்திடம் அல்லது யாழ்ப்பாண மாநகர சபையிடம் அல்லது யாழ் மாவட்ட செயலகத்திடம் இதை ஒப்படைத்து இங்கே ஒரு குழுவை நியமித்து இந்த யாழ்ப்பாண மக்களுக்குரிய இந்த கலாச்சார நிலையத்தை யாழ்ப்பாண மக்களிடம் வழங்க வேண்டிய பொறுப்பு இந்திய அரசாங்கத்துக்குரியது. இந்த கலாச்சார நிலையத்தையும் இலங்கையினுடைய மத்திய அரசிடம் ஒப்படைத்து இந்த கலாச்சார நிலையத்தை கையளிப்பது என்பது யாழ்ப்பாணத்து மக்களுக்கு திருப்தி அளிக்க முடியாது. காரணம் என்னவென்றால், இது எங்கள் மண்ணிலே எங்கள் மக்களுக்காக கட்டப்பட்டதாக இருந்தால் அவற்றை நிர்வகிக்கின்ற பொறுப்பும் எங்களுடைய யாழ்ப்பாண மக்கள் அதை நிர்வகிக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். எனவே இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் ஒரு குழுவை நியமித்து சுதந்திரமாக இந்த யாழ்ப்பாண கலாச்சார இந்த மண்டபத்தை யாழ்ப்பாண மக்களை நிர்வகிக்கக்கூடிய ஒழுங்கை செய்ய வேண்டும் என்று யாழ்ப்பாணத்து மக்கள் சார்பில் அன்பாக வேண்டுதல் விடுக்கிறேன். கிழக்கிலங்கையிலே இதுவரை இந்திய துணை தூதுவரகம் அமைக்கப்படவில்லை. கிழக்கிலங்கை மட்டக்களப்பு திருகோணாமலை அம்பாறை மாவட்ட மக்கள் இந்தியாவுக்கு தல யாத்திரை செய்வதென்றால் என்ன, அல்லது மருத்துவத்துக்காக இந்தியாவுக்கு செல்வதென்றால் என்ன, உயர்கல்விக்காக இந்திய விசா எடுப்பதென்றால் என்ன, கொழும்பிலே போய் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிக்கின்றார்கள். எனவே இந்திய துணை தூதுவராலயம் ஒன்று விரைவாக கிழக்கு பகுதியிலே இந்திய அரசாங்கம் அமைக்க வேண்டும், அதற்கு இலங்கை அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கிழக்கு மக்கள் நீண்ட நாட்களாக விடுக்கின்ற இந்த கோரிக்கையை இந்திய அரசாங்கம் உடனடியாக கருத்தில் கொள்ள வேண்டும் என்று இந்த வேளையிலே வேண்டிக் கொள்கிறேன். இனப்பிரச்சினை விடயமாக காலத்தை கடத்தாமல் உடனடியாக இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தோடு இணைந்து விரைவான ஒரு தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த வேளையிலே அன்பாக வந்துள்ளேன்.